ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஏழை தாயோட வீட்டு கதவை தட்டினாரு கலெக்டர். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆவீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். கண்டிப்பாக உங்கள் மனசு ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா இது உண்மைதானே, கதை கிடையாதுல்ல அப்படின்னு கூட தோணும். ஆனால் இந்த வீடியோ உண்மையிலேயே நிஜமாக நடந்தது. எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், மனிதாபிமானம் இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிற ஒரு உண்மையான சம்பவம் இது. எதுக்கு இந்த அளவுக்கு சொல்றேன்னா, கலெக்டர் வேலையில எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஆனா அந்த கலெக்டரை வந்து ஒரு ஏழை பெண்ணோட வீட்டு கதவை தட்டுனா அவர் கூடயே உட்கார்ந்து சாப்பிட்டா என்னங்க, கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா உண்மையிலேயே இதுதான் நடந்தது. இது எல்லாராலும் யூகிக்க முடியாத நிஜம். அதுவும் இது நம்ம தமிழ்நாட்டுல நடந்தது. இன்னும் விஷயத்துக்குள்ள போனோம்னா, கரூர் மாவட்டத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பழைய குடிசை இருந்தது. அந்த குடிசையில துணைக்கு யாருமே இல்லாம 85 வயசான பாட்டி தனியா இருக்காங்க. ஆமாங்க, அந்த பாட்டிய யாருமே ஆதரிக்கல. இன்னும் சொல்லணும்னா, பசியால கஷ்டப்பட்டு ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாம கடவுளே என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் கடவுள் கூட நேரடியா வந்து உதவி பண்ணாட்டாலும் இன்னொரு விதமா வந்து உனக்கு உதவுறேன் அப்படின்னு சொன்னாரோ என்னவோ, ஒரு கலெக்டர் ரூபத்துல வந்தாரு. அந்த பாட்டி படுற கஷ்டத்தை அந்த கலெக்டர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பாட்டிய அந்த கலெக்டருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, அந்த இடத்துல ரெய்டுக்காக வந்திருந்தாரு. அந்த பாட்டி சம்பந்தமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, அவர் அந்த பாட்டிக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே கூட உதவி பண்ணலாம். ஆனா அந்த கலெக்டர் அந்த மாதிரி பண்ணல. சுயமா அந்த கலெக்டரே குடிசைக்குள்ள போனாரு. அவங்க கூட சேர்ந்து சாப்பிடவும் செஞ்சாரு. உங்களுக்கு மகனா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைய பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இந்த உண்மை சம்பவத்துக்குள்ள உள்ள போனோன்னா, தமிழ்நாட்டில் சின்ன மடைக்கேன்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊருக்குள்ள ரொம்ப சின்ன குடிசை இருந்தது. அந்த குடிசைக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்னது. அந்த ஆள் பார்க்கறதுக்கு ஃபேன் ஷர்ட் போட்டுட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு நல்லா நீட்டாக டக் பண்ணி இருந்தாரு. பெல்ட் பூட் கூட போட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாரு. அந்த வீட்டோட கதவை தட்டி உள்ள குனிஞ்சு போனாரு. அந்த வீட்டுக்குள்ள கறி படிஞ்ச சுவர் மேல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்தவரு இந்த வீட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்கம்மா அப்படின்னு கேட்டாரு. ஆனா அந்த பாட்டிக்கு அதிகாரிகளை பார்த்தாலே பயம். அந்த பாட்டி பயத்தோடையே சொன்னா, ஐயா என்னோட பேரு ரங்கம்மாள், என்னோட வீட்டுக்காரரோட பேரு ராமன், என்னோட வீட்டுக்காரர் இப்பதான் இறந்து போனாரு அப்படின்னு சொன்னாங்க அழுதுகிட்டே. தன்னோட வயசு 85 வீட்டுக்காரரோட வயசு 90 சொன்னாங்க. இன்னும் என்ன விஷயம்யா அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்துல இருக்கிற பாயை எடுத்து விரிச்சு அந்த பாபு உட்கார்ந்தாரு. தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. அம்மா என்னோட பேர் அன்பழகன், நான் இந்த டிஸ்ட்ரிக்டோட டிஎம்ஏ, அதாவது டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட், என்ன கலெக்டர்னு கூட கூப்பிடுவாங்க. இன்னும் அந்த பாட்டியோட முகத்துல சொல்ல முடியாத அளவு ஆச்சரியம். என்னையா நீங்க கலெக்டரா அப்படின்னு ஆச்சரியமா அந்த பாட்டி கேட்டாங்க. எதுக்குன்னா, அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறதுக்கு கூட பயம். கலெக்டரே என்னோட குடிசைக்கு வந்திருக்காரா, நான் என்ன தப்பு பண்ணையா, எனக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாயா, என்ன தப்பு பண்ண அப்படின்னு பயந்துகிட்டே அந்த பாட்டி கலெக்டர் கிட்ட கேட்டாங்க. கலெக்டர்னா சாமானியன் போய் பார்க்க முடியாது அப்படின்னு தான் மக்கள் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் எல்லார் மாதிரியுமே சாதாரண கலெக்டர் கிடையாது. எதுக்குன்னா, அந்த கலெக்டர் அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராமுக்காக வந்திருந்தாரு. அங்க இருக்கிற ஏழை மக்களை நேரடியா பார்த்து அவங்களோட பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு நேரடியாவே போனாரு. அப்போ அன்னைக்கு மதியமா ஆயிருச்சு. அதிகாரிகள் அவருக்கு பிரம்மாண்டமான போஜனத்தையும் ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அவர் அதை எல்லாத்தையுமே மறுத்துட்டு
இந்த குடிசைக்குள்ள வந்திருக்காரு. அந்த கூரை குடிசைக்குள்ள பாய் மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னும் கலெக்டர் கூட வந்த டிரைவர், தஃபேதார், கிர்தாவர், அந்த ஊர் தாசில்தார், அவங்க எல்லாருமே குடிசைக்கு வெளியே நின்னாங்க. எதுக்குன்னா அவங்க எல்லாருமே குடிசைக்குள்ள போகணும்னா கூட போதிய அளவு இடமும் இல்லை. கலெக்டர் அவங்கள பத்தி இன்னும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு. அவங்க, எனக்கு ரெண்டு பொண்ணுங்கய்யா, அவங்க எங்கேயோ இருக்காங்க. நான் இந்த குடிசையில என்னோட வீட்டுக்காரரோட இருந்தேன். நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான். எங்களுக்கு வயசு அதிகமானதால வேலை பண்ண முடியல. அரசாங்கம் கொடுக்கற அரிசிய வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வேற யாராவது உதவி பண்ணாங்கன்னா தான் மீதி பொருட்களே வாங்க முடியும். இல்லாட்டி எங்க வயித்த கழுவுறதே பெரிய விஷயம். இதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேசத்துல இந்த மாதிரியான பிரச்சனை கோடிக்கணக்கா இருக்குது. இது வெளியில தெரிஞ்ச கசப்பான உண்மை. அந்த பாட்டி பேச்ச கேட்டதுக்கு அப்புறமா கலெக்டர், என்ன பாட்டி சமைச்சிருக்கீங்க, எனக்கு ஏதாவது கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆனா அந்த பாட்டியோட முகத்துல ஆனந்தத்தை விட ஆச்சரியம் அதிகமா இருந்தது. எதுக்குன்னா அந்த பாட்டி வைக்கிறதுக்கு கூட எதுவுமே இல்லை. ஆனா அதை சொல்லாம அந்த பாட்டி இன்னும் சமைக்கலையா அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லாம கலெக்டரோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கலெக்டரோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. உடனே கலெக்டர் அந்த பாட்டி வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாரு. இன்னும் கலெக்டர் எங்க வெளியில போனாலும் சரி, தன்னோட வீட்டுல இருந்தே மதிய உணவையும் எடுத்துட்டு போயிடுவாரு. அது கூட கேரியர்ல. உடனே வெளியில இருக்கிற தன்னோட டிரைவரை கூப்பிட்டு கார்க்குள்ள இருக்கிற கேரியரை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த பாட்டியோட வீட்டுல சாப்பிடுறதுக்கு சரியான பிளேட் கூட இல்ல. உடனே வாழை இலைய வாங்கிட்டு வர சொன்னாரு. அந்த வாழை இலைய ரெண்டு பேருக்கும் போட்டு அந்த பாட்டிக்கு பரிமாறி தனக்கும் பரிமாறினாரு. இப்போ என்னோட சாப்பிடுங்க பாட்டி அப்படின்னு சொன்னாரு. இதை எல்லாத்தையுமே பார்த்த அந்த பாட்டிக்கு இது கனவா இல்ல நிஜமா அப்படின்னு தோணுச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நிஜம்தான் இல்லையா? இது அவங்க யூகிக்க முடியாத சம்பவம். இது அவங்க கூட சாப்பிடுறது நார்மலான ஆளே கிடையாது, அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அந்த பாட்டி கிட்ட சாப்பிட்டுகிட்டே அந்த கலெக்டர் இந்த மாதிரி கேட்டாரு, உங்களுக்கு முதியோர் பென்ஷன் வருதா பாட்டி அப்படின்னு கேட்டாரு. இல்லங்கய்யா, எங்களுக்காக ஆபீஸ்ல அலையறதுக்கு கூட ஆள் இல்ல, எங்களாலையும் முடியல. இன்னும் பெரிய ஆபீசருக்கு கொடுக்கறதுக்கு கையில காசும் இல்ல. உடனே கலெக்டர் தன்னோட கண்ணாடிய கலட்டி வெளியில இருக்கிற தாசில்தார கூப்பிட்டாரு. அந்த பாட்டியோட கை ரேகைய வாங்கினாரு. அதுக்கு தேவையான அப்ளிகேஷனையும் ஃபில் அப் பண்ணாரு. அடுத்த மாசத்துல இருந்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சார், அரசாங்கப்படி ஒரு வீட்டுல ஒருத்தங்களுக்கு தான் பென்ஷன் இல்லையா சார் அப்படின்னு கேட்டாரு. அந்த பாட்டிக்கு எந்த மாதிரி பென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் எனக்கு பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் கிடையாது, அந்த தாலுகால பென்ஷனுக்கு பெண்டிங் இருக்கிற எல்லாத்தையுமே கிளியர் பண்ணாரு. ஃபைனலா கலெக்டரேட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு உத்தரவும் கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட கையில ஒரு கவரும் கொடுத்தாரு. அந்த கவர் என்னன்னு அந்த பாட்டிக்கு தெரியல. அந்த பென்ஷன் திட்டம் அப்ரூவ் ஆன ஆர்டரை கையில கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு அந்த பாட்டியோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டு அந்த பாட்டியோட கைய பிடிச்சு, பாட்டி, நீங்க பென்ஷனுக்காக பேங்குக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, உங்க வீட்டுக்கே அதிகாரிகள் வந்து பென்ஷனை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. உங்களோட சேர்ந்து சாப்பிடுறப்போ என்னோட அம்மா கூட சேர்ந்து சாப்பிடுற ஃபீலிங் வந்தது அப்படின்னு சொன்னாரு. அவர் பேசுறத கேட்டு அந்த பாட்டியால நம்ப முடியல. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில என்ன நடந்தது? கடவுளே உண்மையிலேயே கலெக்டர் ரூபத்துல எங்க வீட்டுக்கு வந்திருக்காரோ? இந்த கலெக்டரையா நிறைஞ்சு 100 வயசு வரைய இருக்கணும்னு அந்த பாட்டி மனசார கடவுளை கும்பிட்டாங்க. கலெக்டர் நேரடியா அந்த பாட்டியோட வீட்டுக்கு வந்து மதியம் சாப்பிட்டு பென்ஷன் ஸ்கீம் சாங்ஷன் பண்ணாரு. அந்த பாட்டி தங்கி இருந்த வீட்டுக்கு பத்திரத்தையும் எடுத்து கொடுத்தாரு. இது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான கலெக்டர் ஜில்லாக்கு ஒருத்தர் இருந்தா போதும் இல்லையா, வயசானவங்க மனசு சந்தோஷப்படும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், மக்களுக்கு நீதியோடையும் நிஜத்தோடையும் சேவை பண்ற அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ அர்ப்பணம். அந்த அதிகாரிகளுக்கு நிஜமாவே
பாத வணக்கம் பண்ணணும் இல்லையா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வெயிட் பண்றேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை.